ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டிகள் கொண்ட டி20 தொடர் வந்து நடக்குது. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து கடைசி பந்தில் த்ரில்லிங்காக ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா 11 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு வரலாறு வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். தற்போது ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்த டி20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி முதல்ல 20 ஓவர்களுக்கு பேட்டிங் செஞ்சு 7 விக்கெட் இழப்புக்கு வெறும் 126 ரன்கள் தான் எடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி கடைசி ஓவரில் கடைசி பாலில் ஒரு த்ரில்லிங்கா வெற்றி பெற்று இரண்டு போட்டியில் கொண்ட தொடரில் வந்து 1-0 அப்படின்ற நிலையில முன்னிலையில் இருக்காங்க. இந்த நிலையில இரண்டாவது போட்டி வந்து பெங்களூர்ல நடக்க இருக்கு. இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இதுவரைக்கும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அந்த இரண்டு அணிகளும் 7 T20 தொடர்களில் வந்து விளையாடி இருக்காங்க. இதுல வந்து இந்திய அணி 3 தொடர்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆஸ்திரேலிய அணி ஒரே ஒரு போட்டி கொண்ட ஒரு டி20 தொடரில் வெற்றி பெற்றிருக்காங்க. மீதமுள்ள 3 T20 தொடருமே பாத்தீங்க அப்படின்னா சமநிலையில இருந்து முடிஞ்சிருக்கு. இதனால நாளைக்கு நடக்கிற இருக்க போட்டியில ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்த தொடரானது வந்து அவங்க கைக்கு முழுசுமா போயிடும். அதே போல இந்திய அணி நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர் வந்து சமநிலையில முடிஞ்சிடும். நாளைக்கு நடக்க இருக்க போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணிக்காக ரிஷப் பண்ட் நீக்கப்பட்டு சிகர் தவான் சேர்க்கப்படுவார் அப்படின்னும், உமேஷ் யாதவ் நீக்கப்பட்டு சித்தார்த் கவுல் சேர்க்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதின டி20 தொடர்களுக்கான புள்ளி விவரத்தை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இதுவரைக்கும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அந்த இரண்டு அணிகளும் 3 தொடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விளையாண்டுருக்காங்க. இதுல 2007 மற்றும் 2008 இந்தியாவில் நடந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து 1-0 அப்படின்ற நிலையில வந்து தொடரை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே போல 2013-14 அப்படின் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயே 1-0 அப்படின்னு ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க. அதே போல 2017-18 பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரில் வந்து 1-1 அப்படின்ற நிலையில் தொடர் வந்து சமநிலை பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 4 T20 தொடர் வந்து நடந்திருக்கு. அதை 2007-2008 பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி 1-0 அப்படின்னு கைப்பற்றிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்திய அணியை டி20 தொடரில் எந்த ஒரு வாட்டியுமே தோத்தடிச்சு தொடரை கைப்பற்றவே இல்லை. அதே போல 2011-12 பாத்தீங்க அப்படின்னா இரண்டு போட்டிகள் கொண்ட தொடர்ல 1-1 அப்படின்ற நிலையில வந்து தொடர் வந்து சமநிலை எட்டியிருக்கு. 2015-16 பாத்தீங்க அப்படின்னா 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடர் வந்து ஆஸ்திரேலியா நடந்துச்சு. அதுல இந்திய அணி 3-0 அப்படின்ற நிலையில டி20 போட்டி வந்து கைப்பற்றினாங்க. 2018-19 நடந்த 2 போட்டிகள் கொண்ட டி20 தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா 1-1 அப்படின்ற நிலையில வந்து டி20 வந்து சமநிலை எட்டியிருக்கு. நாளைக்கு நடக்க இருக்க போட்டியில வந்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இந்தியாவுக்கு எதிரான டி20 தொடரை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனை படைப்பாங்க. இந்திய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா 1-1 அப்படின்ற நிலையில தொடர் வந்து சமநிலை ஆயிரும். இதனால நாளைக்கு நடக்க இருக்க போட்டியில் எந்த அணி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.